நம்ம தளபதி விஜய் அப்புறம் நயன்தாரா நடிப்புல அட்லி இயக்கத்துல ஏஜிஎஸ் நிறுவனத்தோட பிரம்மாண்டமான தயாரிப்புல உருவாகி வர தளபதி 63 படத்தோட முதல் கட்ட படப்பிடிப்பு பயங்கர விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. இந்த படத்தோட அடுத்த கட்ட படப்பிடிப்பு ராமோஜி ஃபிலிம் சிட்டியில நடக்கும் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்காக படக்குழுவினர் வெளிநாடு செல்ல தயாரா இருக்காங்க அப்படின்னு சில விஷயங்கள்லாம் வெளியாயிருக்கு. இந்த நிலையில விஜயோட கேரக்டர் இந்த படத்துல ஒரு ஃபுட்பால் ட்ரெயினர் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதே. இப்ப புதுசான இன்ஃபர்மேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, விஜயோட கேரக்டர் பேரு மைக்கேல் அப்படின்னும், இந்த கேரக்டர் வடசென்னை மீனவ குடும்பத்தோட பின்னணியில இருந்து வந்திருக்கு அப்படின்னு சில தகவல்கள்லாம் வெளியாயிருக்கு. தளபதி விஜயும் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா மாரியுமான ரெண்டு பெரிய ஸ்டார்ஸ் நடிக்கிற இந்த படத்துக்கு இசை புயல் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இசை அமைக்க போறாரு. அது மட்டும் இல்லாம பரியேறும் பெருமாள் கதிர், அப்புறம் விவேக், யோகி பாபு, தீனா, ஆனந்த் பாபு, டேனியல் பாலாஜி, இந்த மாதிரி பல பேர் இந்த படத்துல நடிக்கிறாங்க. விஷ்ணு அவர்களோட ஒளிப்பதிவிலையும் ரூபன் அவர்களோட படத்தொகுப்பிலையும் உருவாகி வர இந்த படம் 2019 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நம்ம தளபதியோட படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னாலே கேட்க வேணாம். அது மட்டும் இல்லாம ரெண்டு பெரிய ஸ்டார்ஸ் ஒன்னா சேர்ந்து நடிக்க போற இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு எதிர்பார்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. இத பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரியான செய்திகளுக்கு நியூஸ் டிஎம்எஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.